ஸ்ப்ரே பெயிண்ட் 220 ரூபாயா? நோ 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 நோ. நீங்க என்ன பண்றீங்கன்னா 6 லிட்டர்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஒன்று எடுத்துங்க, கூட ஒரு பைட் டியூபோட மவுத் எடுத்துங்க. அந்த மவுத்து வந்துட்டு அந்த பாட்டில் மூடிக்கு கீழே வந்துட்டு சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு அந்த இடத்துல அந்த மவுத்து உள்ள விட்டுட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிள் டியூப் வந்துட்டு சின்னதாக வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே போட்டு அது மேலே நெட்டை போட்டு டைட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல வந்துட்டு எந்த லீக்குமே இருக்காது. அடுத்ததாக வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பெயிண்டோட டின் எடுத்துட்டு அந்த டின்னில் வந்து வாழும் நாசினும் இருக்குல்லையா, அதை வந்துட்டு பத்திரமா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துங்க. இந்த பீஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட மூடி இருக்குல்லையா, அந்த மூடியில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு அந்த இடத்துல அந்த நாசியில் தூக்கி உள்ள வச்சுட்டு அது மேலே வந்துட்டு எம்சியில் போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு நல்லா காஞ்சிடும், அந்த இடத்துல எந்த லீக் இருக்காது. அடுத்ததாக வந்து ரெண்டு கோலி குண்டு எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு என்ன கலர் பெயிண்ட் தேவை அந்த பெயிண்ட்டை ஊற்றிட்டு கூட கொஞ்சம் தின்னரை ஊற்றிட்டு அந்த பாட்டிலை மூடிட்டு லைட்டாக வந்து ஷேக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஏர்பம்ப் வச்சுட்டு காத்தடிச்சிட்டு எடுத்து அமுக்குனிங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட்டு வேறு லெவலில் ஒர்க் பண்ணும்.